ஆல் இண்டியா ரேடியோ டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்டிங் குறித்து கிரைஸ்ட் த கிங் பொறியியல் கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறை உதவி பேராசிரியர் டி சித்தார்த்தன் மற்றும் ஆராய்ச்சி மாணவிகள் எஸ் மேகாஸ்ரீ, ஜி ஹரணிஸ்ரீ ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. வணக்கம், என்னோட பேர் சித்தார்த்தன். நான் கிரைஸ்ட் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல உதவி பேராசிரியராக இருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வச் பாரத் இனிஷியேட்டிவ் மூலயமா மண் வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டெக்னிக் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதோட நீட்சியாக அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்டிங்கோட மாடல் எங்கள் காலேஜில் செஞ்சு அதை காட்சிப்படுத்தினோம். அதோட அடுத்த கட்டமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டையே நீலகிரி மக்களுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா குன்னூர் அண்ட் கோத்தகிரி மக்களுக்கு இலவசமாக போய் சொல்லிக் கொடுக்கணும்னோ, அதை தாண்டி அதில் பெரிய ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. ஸோ அந்த பொறுப்பை தான் கடந்த 1.5 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் நான் வந்து இணை புலனாய்வாளராக இருக்கிறேன். எங்களோட பிரின்ஸிபல் சார் டாக்டர் எம் ஜெயக்குமார், எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் சார், அவங்க பிரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டர், முதன்மை புலனாய்வாளராக இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு கீழே சுரேஷ் பாபுவும் கோ இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிறாரு. எங்களுக்கு கீழே ஹர்ஷினி ஸ்ரீ அண்ட் மேகாஸ்ரீன் ரெண்டு பேரும் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மண் வளமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது வந்து எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான டெக்னிக் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் இலவசமாக குன்னூர் அண்ட் கோத்தகிரி மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நான் மேகாஸ்ரீ. நான் வந்து காரமடை கிரைஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜில் ஜேஆர்எஃப்ஆக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மண் வளம் பற்றி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க எங்கள் காலேஜில். அந்த காலேஜில் தான் நான் ஜேஆர்எஃப்ஆக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி இன்னும் பேசுகிறக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான் ஹர்ஷினி ஸ்ரீ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கிரைஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ். மண்வளம் பற்றி ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில். நாங்கள் வந்து இப்போ எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் மாதிரி, எங்களுக்கு இருக்க டவுட்ஸையே நாங்கள் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வைக்க போகிறோம். சார், நீங்கள் பேசிக்காக என்ஜினியரிங் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கீங்களே சார், உங்களுக்கு எப்படி விவசாயம் அக்ரிகல்ச்சர் மேலே உங்களுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இதுக்கான காரணம் ரெண்டு பேர் தான். ஒன்று எங்கள் அம்மா, ரெண்டாவது எங்களோட நம்மாள் வரையா. அம்மாவும் விவசாயம் தான், இயற்கை விவசாயம் தான். எங்கள் அம்மாவோட தாத்தாவும் இயற்கை விவசாயம் தான். அவங்ககிட்டேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அல்லது வந்து விருப்பம் வந்து என்கிட்ட தொத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும். இரண்டாவது நம்மாள் வரையா. நம்மாள் வரையாவை பார்த்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் விவசாயம் பற்றிய தேடல் அதிகமாக இருந்ததுனால கரூரில் இருக்கிற வானகம்க்கு நேராக போய் நாங்கள் 3 நாள் இயற்கை விவசாய பயிற்சி நானும் எங்கள் அம்மாவும் அட்டன் பண்ணோம். ஸோ அன்னையிலேருந்து இயற்கை விவசாயம் பற்றிய தேடல் அதிகமாகச்சு. ஸோ அதன் விளைவாக தான் நான் வந்து மண் வளமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியை எங்கள் காலேஜில் எடுத்து, அதன் மூலியமாக அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்டிங் அப்படின்ற ஜாப்பனீஸ் டெக்னிக்கை எங்களோட காலேஜில் மாடலாக கிரியேட் பண்ணோம். ஸோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மண் வளம் பற்றிய தேடல். சார், இப்போ மண் வளம் நீங்கள் சொன்னீங்களே, அதில் உங்கள் பற்றின கருத்து இல்லை அதை பற்றின ஒரு விரிவான ஒரு இது சொல்லுங்க சார். 3 ப்ராப்பர்ட்டியை உள்ளடக்கியது தான் மண் வளம் அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா மண்ணோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத பார்க்கறது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அதில் நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கறது. குறிப்பாக நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், இதையெல்லாம் பார்க்கறது தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயில். பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அதில் எத்தனை உயிரினங்கள் இருக்குன்னு அப்படிங்கிறத பார்க்கறது. குறிப்பாக சொல்லணும்னா எகைன் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, நெமட்டோட்ஸ், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, மண்புழுக்கள் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கறது தான் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 உள்ளடக்கியது தான் மண் வளம். இதில் முக்கியமானதாக நாங்கள் கருதப்படுறது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. அந்த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் மண் வளம்க்கு முக்கிய பங்காற்றுறதுன்னு நான் நினைக்கிறேன். சார், 3 பண்புகள் சொல்லிட்டீங்க, ஆனால் அதில் ஏன் நீங்கள் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் சார்? பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்தால் மண்ணில் ஆட்டோமேட்டிக்கலாக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து மட்டும் இல்லாமல் பல ஆராய்ச்சியாளரோட கருத்தும். அதுக்கு பல உதாரணங்களை எடுத்துக்காட்ட முடியும். முதன்மையான உதாரணம் சொல்லணும்னா டாக்டர் எலைன் என்கம் பண்ண ரிசர்ச். அந்த ரிசர்ச் தான் என்னை இனிஷியேட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியை பற்றிய தேடலும் மண் வளம் பற்றிய தேடலும். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சுன்னா நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும் நான் சொல்லியிருந்தேன். அந்த ரிசர்ச்சோட மூலக்கூறு என்னான்னு கேட்டிங்கன்னா, செடிகள் தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தாமாவே மிகச்சிறந்த நுண்ணுயிர்கள் இருக்கிற மண்ணிலேருந்து சரியான இடத்துல எடுத்துக்கும், சரியான நேரத்தில் எடுத்துக்கும். ஸோ இது நம்ம மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்த யூரியாவிலையோ டிஏபி டயோமோனியம் ஃபாஸ்பேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்னால நடக்காத ஒரு விஷயத்த நுண்ணுயிர்கள் செஞ்சிடும். இதோட அடிப்படை என்னன்னா மண்ணில் இருக்கிற அத்தனை நுண்ணுயிர்களும், பாக்டீரியாவாகட்டும், புரோட்டோசோவாகட்டும், பூஞ்சையாகட்டும், அத்தனை நுண்ணுயிர்களும் திறக்கப்படாத இயற்கை உரம் மூட்டைகள்.
இந்த திறக்கப்படாத இயற்கை உர மூட்டைகளை நம்ம வந்து கையால தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையான ஊரச்சத்துகள் நம்ம செடிகளுக்கு கிடைச்சிரும். அந்த செடிகளுக்கு கிடைக்கிறதுனால மண்வளம் இன்க்ரீஸ் ஆகும், செடிகளும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த செடிகள்ல இருந்து வர பழங்களையும் விஜிடபிள்ஸையும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்தும் அதிகமாகும். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ பிசிக்கல் கெமிக்கலோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டா இருந்தாவே பிளான்ட்ஸ் வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த நுண்ணுயிர்களை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றது சார், சாயில்ல சாயில் ஹெல்த்துக்கு எப்படி பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி நுண்ணுயிர்கள் இது பண்றது? ஏன்னா மண்ணில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்கும், நாட் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்கும். ஸோ எப்படி பெனிஃபிஷியல் இன்க்ரீஸ் பண்ணி நான் பெனிஃபிஷியல டிக்ரீஸ் பண்றது? இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்றேன். செடிகள் தமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எப்படி எடுத்துக்குதுன்றத முதல்ல நம்ம பாத்துக்கணும். இந்த அடர்ந்த காடுகள்ல யாருமே போயிட்டு செயற்கையான ஊட்டச்சத்துக்களையோ அல்லது செயற்கையான உரங்களையோ யாரும் போடுறது இல்லை. ஆனா மரங்கள் வளர்ந்து நிக்குது. அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா செடிகள் தமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தாமே எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் நம்ம படிச்சிருப்போம், 8வது 9வது வகுப்புல நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. சூரிய ஒளியில இருந்தும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நம்ம செடிகள் வந்து சர்க்கரை உருவாக்குது. அந்த சர்க்கரையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மோர் தேன் 70% அல்லது மோர் தேன் 50% அந்த சர்க்கரை என்ன பண்ணும் அப்படின்னா வேருக்கு அனுப்பிடும். இந்த வேருக்கு அனுப்புறதான் நம்ம எக்ஸுடேட்ஸ் சொல்றோம். அந்த எக்ஸுடேட்ஸ் சாப்பிடறதுக்கு இந்த இயற்கை உரமூட்டையும் நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா, பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா, நெமட்டோட்ஸ் இதை எல்லாமே அந்த வேருக்கடியில பக்கத்துல வந்துடும். சோ இந்த இயற்கை உரமூட்டைய பாக்டீரியா அண்ட் ஃபங்கைய அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டோசோவா நெமட்டோட் சாப்பிடும். எப்போ புரோட்டோசோவா போய் பாக்டீரியாவை சாப்பிடுதோ அல்லது நெமட்டோட்ஸ் போய் இந்த பூஞ்சையை சாப்பிடுதோ அப்ப இந்த இயற்கை உரமூட்டையெல்லாம் பிரிஞ்சு அதுல இருந்து இயற்கை உரங்கள் செடிகளுக்கு போயிடும். சோ இதுதான் பேசிக் ப்ராசஸ். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மண்ல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்கு, பொட்டாசியம் எவ்வளவு இருக்குன்றத பாக்கிறத தாண்டி நம்ம வந்து மண்ல பாக்டீரியா எவ்வளவு இருக்கு, புரோட்டோசோவா எவ்வளவு இருக்கு, ஃபங்கை எவ்வளவு இருக்கு, பூஞ்சைகள் எவ்வளவு இருக்கு, நெமட்டோசிகள் எவ்வளவு இருக்கு, எர்த்வாம்ஸ் மண்புழுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதா ரொம்ப முக்கியமா கருதப்படுறது. அப்ப இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கழிவுகள்ல இருக்கு. நம்ம உணவு கழிவுகளாகட்டும் அல்லது வந்து கார்டன் கழிவுகளாகட்டும், அதான் நம்ம கிரீன் வேஸ்ட் அண்ட் ப்ரௌன் வேஸ்ட் நம்ம பிரிச்சு சொல்லுவோம். சோ அந்த கிரீன் வேஸ்ட் அண்ட் ப்ரௌன் வேஸ்ட் அண்ட் ஃபுட் வேஸ்ட் இதையெல்லாம் எடுத்து வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்லயே கம்போஸ்ட் பண்ணலாம் அல்லது சிறிய இடத்துல கூட கம்போஸ்ட் பண்ணலாம். அந்த கம்போஸ்ட் பண்ணோம்னா அதுல நம்ம வந்து இந்த பாக்டீரியா, பூஞ்சைகள், புரோட்டோசோவாக்கள், நெமட்டோட்ஸ்கள்லாம் மல்டிப்ளை ஆகும். அதை மல்டிப்ளை ஆக நமக்கு அதிகமான உரச்சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை கொண்டு வந்து திரும்ப மண்ணில் போட்டோம் அப்படின்னா தமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை செடிகள் தாமாவே எடுத்துக்கும். நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதுவும் தேவையான நேரத்தில் எடுத்துக்கும், தேவையான இடத்துல எடுத்துக்கும், தேவையான அளவில் எடுத்துக்கும். இதுதான் ரிசர்ச். ஸோ நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா வீட்டில் நம்ம உரம் தயாரிக்கணும், கம்போஸ்ட் உரம் தயாரிக்கணும். வெர்மி கம்போஸ்ட் உரமா இருந்தாலும் நல்லது, அதை தாண்டி நமக்கு வந்து சாதாரண ஏரோபிக் கம்போஸ்டிங்கா இருந்தாலும் நல்லது, அனரோபிக் கம்போஸ்டிங் அதை தான் நாங்கள் வந்து இப்போ எங்க காலேஜ்ல மாதிரிகள் உருவாக்கி வச்சிருக்கிறோம், அனரோபிக் கம்போஸ்டிங்கா இருந்தாலும் நல்லது, அல்லது கம்போஸ்டின்னு சொல்லுவாங்க உரங்களையே நீங்க வந்து திரவ வடிவத்துல கொடுக்கறது. அந்த கம்போஸ்டியில பாத்தீங்கன்னா பல மடங்கு நம்ம பாக்டீரியா ஃபங்கையில மல்டிப்ளை பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்ச்சிங்னா நம்ம விவசாய கூடத்துல பாத்தீங்கன்னா அதை மூடாக்குன்னு சொல்லுவாங்க. வேர்களை சுத்தி வந்து இலைகளை படர வைக்கிறது. அதுலயே பாத்தீங்கன்னா கிராசஸ் அதாவது கிரீன் கழிவுகளை வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அங்க பாக்டீரியாக்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவே ப்ரௌன் வேஸ்ட் அதாவது காய்ந்த இலைகள், பேப்பர், உட்சிப்ஸ், மரத்தூள்கள் இதையெல்லாம் நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா அங்க பூஞ்சைகள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம போடுறது தான் ஒரே வேலையை தவிர நம்ம மத்ததெல்லாம் பாக்கணும்ன்றத தாண்டி இதுதான் அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். சார், அப்போ ஒரு மண்ணோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் இருக்க ஒரு கம்போஸ்ட் கொடுத்தா போதுமா சார்? ஆமா, மைக்ரோ ஆர்கானிசம் கொடுக்கற கம்போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ரெண்டு விதமா கம்போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஒன்னு ஏரோபிக் கம்போஸ்ட், அதை தான் பல காலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்ட் அப்படிங்கறது இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை எங்களோட காலேஜ்ல முன்மாதிரிகள மாணவரோட உதவி கொண்டு எடுத்து வந்து வச்சிருக்கிறோம். ஏரோபிக் கம்போஸ்ட் அப்படிங்கறது நீங்க சின்ன வயசுல நம்ம படிச்ச மாதிரி கிரீன் வேஸ்ட் அண்ட் ப்ரௌன் வேஸ்ட் ஒரு பர்டிகுலர் விகிதத்துல எடுத்துட்டு வந்து கொட்டி அதை வந்து மண்ணில் தண்ணியும் தெளிச்சு அதை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நீங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைகள் அதிகம். அதுல டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு நுண்ணுயிர்கள் அதிகமா கிடைக்கும். அதுவே அனரோபிக் கம்போஸ்ட்ன்றது காற்று இல்லாத முறையில் உள்ள கம்போஸ்ட் முறை. ஏரோபிக் கம்போஸ்ட்ன்றது காற்று இருக்கணும், இங்க அனரோபிக் கம்போஸ்ட்ன்றதுல காற்று இல்ல வேணாம், காற்று இல்லாத முறையில் உள்ள கம்போஸ்ட் முறை. சோ இதுல நமக்கு முக்கியமா என்ன தேவைப்படும்னா நம்ம கிரீன் வேஸ்ட் ப்ரௌன் வேஸ்ட் எல்லாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வீட்டுல நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அங்க நமக்கு பெரிய அந்த உட்சிப்ஸோ அல்லது வந்து மர தூள்களோ அல்லது வந்து காய்ந்த இலைக்கோ நம்மளால தேடி அலைய முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கழிவுகள் என்னவா இருக்கும்னா வீட்டுல இருக்கும்போது உணவு கழிவுகள், வெங்காயத்தோல் ஆகட்டும், தக்காளி தோல் ஆகட்டும், அல்லது வந்து முட்டைக்கோஸ் தோல் ஆகட்டும், இந்த மாதிரி உணவு கழிவுகள் தான் நமக்கு அதிகமா கிடைக்கும். இந்த உணவு கழிவுகளை மட்டுமே வச்சுட்டு புரோகாஷி பிராண்ட் பவுடர் அப்படின்னு ஒரு பவுடரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கெட்ல அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 14 நாள் கழிச்சு அந்த உணவு கழிவுகளும் புரோகாஷி பிராண்ட் பவுடரும்
சில ப்ராசஸ் நடந்து அங்க பூஞ்சைகள் அதிகமா இருக்கும். அதை நம்ம கண் கூடவே பார்க்க முடியும். அதை கொண்டு போய் திரும்ப மண்ணில் கொடுத்தோம் அப்படின்னா எகைன் அந்த அந்த பூஞ்சைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இயற்கை உரம் மூட்டைகள். அந்த இயற்கை உரம் மூட்டையை தேவைப்படும் போது செடிகள் தமக்கு தேவையான உரமா எடுத்துக்கும். இதை வந்து சாதாரண வீட்லயும் பண்ணலாம், இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்லயும் பண்ணலாம், எங்க வேணா பண்ணலாம். அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்ட் வந்து இன்னும் சொல்ல போனா ஏரோபிக் கம்போஸ்ட விட வேகமா செயல்படக்கூடும். அங்க நமக்கு மூடி வச்சிருந்ததுனால நமக்கு நாற்றம் வராது. செகண்ட் பாத்தீங்கன்னா பூச்சிகள் வர்றதுக்கான தொந்தரவும் இல்லை. இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால, நன்மைகள் இருக்கிறதுனால அதை பத்தின ஆராய்ச்சிகள் இன்னும் நாங்க வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப நீங்க சொல்றீங்க ஏரோபிக் விட அனரோபிக் வந்து பெஸ்ட், அதாவது ஸ்மெல் வராது, பூச்சிகள் தொந்தரவு இருக்காது, நம்ம பண்றது ஈஸி, நீங்க வந்து அபார்ட்மெண்ட் அண்ட் நார்மல் நம்ம வீட்டுல இருக்கும் பண்ணலாம். காற்று இல்லாத நேரத்துல வந்து நிறைய அன்வான்ட் அதாவது நான் பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஃபங்கை வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். சோ அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், இல்ல கட்டுப்படுத்த முடியுமா? கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். ஏரோபிக் கம்போஸ்ட விட அனரோபிக் கம்போஸ்ட் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு வகை, அது ஒரு வகை. இதுலயும் நம்ம நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய கிடைக்கும். பட் அதுக்கான ஈக்குவலான மைக்ரோ ஆர்கானிசம் கிடைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அனரோபிக் கம்போஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட பண்ணலாம். அதுதான் அதோட முக்கியமான ஒரு நன்மைகள். பெரியவங்கன்னா அரோபிக் கம்போஸ்ட் பண்ணலாம். பெரிய இடம் தேவைப்படும். ஒரு 10 நாள் கழிச்சு சுழற்றி விடணும், தண்ணீர் தெளிக்கணும். தண்ணீர் தெளிக்க மறந்துட்டோம் அப்படின்னா ஏரோபிக் கம்போஸ்ட்ல பூச்சிகள் வரும், அல்லது வந்து ரொம்ப ட்ரை ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்ல அனரோபிக் கம்போஸ்ட்ல. அது சின்ன குழந்தைங்க கூட பண்ணலாம். நீ கேட்ட கேள்வி வந்து அனரோபிக் கம்போஸ்ட்ல நன்மை செய்யாத பாக்டீரியாக்கள் வருமா அப்படின்னு, வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அந்த பொக்காஷி பிராண்ட் பவுடர் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த பொக்காஷி பிராண்ட் பவுடர் நம்ம ஒரு எசென்சியல் மைக்ரோ ஆர்கானிசம், வீட் பிராண்ட் பவுடர் அண்ட் பிளாக் ஸ்டாப் மொலாசிஸ், அதாவது தேன் பாகுன்னு நம்ம சொல்லுவோம், இது எல்லாம் கலந்து அந்த பொக்காஷி பிராண்ட் பவுடரை கிரியேட் பண்றோம். இந்த பொக்காஷி பிராண்ட் பவுடரை எப்படி கிரியேட் பண்ணுன்றதா நாங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு. அந்த பொக்காஷி பிராண்ட் பவுடர் இந்த நன்மை செய்யாத அல்லது வந்து கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அத்தனையும் வந்து அழிச்சிரும். அனரோபிக் கண்டிஷன்ல காற்று இல்லாத போதும் அந்த இடத்துல உருவாகிற பாக்டீரியாவை இது அழிச்சிரும். அதனால நன்மைகள் செய்த பாக்டீரியாக்கள், நன்மைகள் செய்யற பூஞ்சைகள் அதிகமா இருக்கும். அதை நம்ம கண்கூடவே பார்க்க முடியும். சரி, இப்ப ஆல்ரெடி நம்ம சாயிலுக்கு வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுத்து அதனோட ஃபெர்டிலிட்டி குறைஞ்சு போயிருக்கும். நம்ம இந்த கம்போஸ்ட் கொடுக்கறதுனால அந்த ஃபெர்டிலிட்டி நம்ம திரும்ப கொண்டு வர முடியுமா சார்? அந்த மண்ணோட வளத்தை ரீகெயின் பண்ண முடியும். இதை கண்டிப்பா பண்ண முடியும். இதை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதுதான் பல ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. முதல் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா டாக்டர் எலேன் என்கம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி www.soilfoodweb.com பாத்தீங்க அப்படின்னா உலகம் பூரா அவங்களோட ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து நுண்ணுயிர்கள் மட்டுமே அதிகமா இருக்கிற மண்ணில் விளைச்சிகள் 200 மடங்கு அதிகமா இருக்குன்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை பல ஜேர்னல் பேப்பர்ஸ்ல அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவதா பாத்தீங்கன்னா நான் சொன்ன அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்ட், அதுக்கு இந்தியால இன்னும் ஸ்டார்ட் பண்ணலனாலும் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எசென்சியல் மைக்ரோ ஆர்கானிசம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் EMRO ஜப்பான் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல அவங்க பல நாடுகள்ல இந்த அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்ட இயற்கை வழியில வந்து செயல்படுத்தி அதை வந்து வெற்றியும் கண்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150-200 மடங்கு அவங்களோட விளைச்சலை வந்து அதிகப்படுத்திருக்கு. நம்ம மண்ணுக்கும் அது வந்து சூட்டபுளா தான் இருக்கும். இதுதான் காலங்காலமா வந்து செடிகள் தமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இப்படிதான் எடுத்துட்டு இருக்கு. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செயற்கை உரங்களை போட்டு அந்த நுண்ணுயிர்களை அழிச்சிட்டோம். இப்ப நம்மளோட முதற்கடமை அப்படின்னா என்ன கேட்டோம் அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த நுண்ணுயிர்களை இயற்கை உரம் மூட்டைகளை திரும்ப கொண்டு வந்து நம்ம மண்ணில் சேர்க்கணும். இப்படி சேர்த்துட்டா அவங்க பண்ண 200 மடங்கு விளைச்சல் மாதிரி நம்மளும் நம்ம மண்ணில் செயல்முறைப்படுத்தலாம். சார், இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் இப்ப கொஞ்சம் இடையில கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும் போது காசு நிறைய செலவாகுது, ஆனா வந்து அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்க மாட்டேங்க, அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இது கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிதான் சார் சொல்றாங்க. இப்ப நம்ம பண்றதும் வந்து கம்போஸ்டிங் ஆர்கானிக் முறையில் தான். சோ அது போடும் போது நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் போடுற அளவுக்கு அதுல வந்து ஈல்டு கிடைக்குமா? ஈல்டு கிடைக்கும்ன்றது பல ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் கம்மி ஆகுமான்ற கேள்விக்கு நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். விளைச்சல் அதிகமா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் மூலியமா வளர்ந்த செடிகளுக்கு எதிர்ப்பாற்றல் அதிகமா இருக்கும். அப்போ பூச்சிகள் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னும் களைகள் வளர்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மின்னும் பல ஆராய்ச்சிகளை முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா களைகள் வளர்றதுக்கான முக்கியமான ஏது என்ன அப்படின்னா நைட்ரேட் அதிகமா இருக்கணும். அதிகமான நைட்ரேட், அதாவது நைட்ரேட் நமக்கு நார்மல் செடிக்கும் தேவைப்படும், களைகளுக்கு வந்து அதிகமான நைட்ரேட் தேவைப்படும். அதிகமான நைட்ரேட்டை நம்ம கம்மி பண்றதுக்கு பூஞ்சைகளை அதிகப்படுத்த நைட்ரேட் கம்மியாகி அமோனியம் ஜாஸ்தியாகும். சோ இந்த மாதிரி ஜாஸ்தியாகும் போது களைகள் கம்மியாகும். அப்ப பூச்சிக்கொல்லி அதாவது களைக்கொல்லி தெளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அதனால நமக்கு வந்து காஸ்ட் மிச்சமாகும். ரெண்டாவது பூச்சிக்கொல்லி, பாக்டீரியா ஃபஞ்சை இயற்கை நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து மண்ணில் மட்டும் இல்லாமல் செடி பூராவும் படர்ந்துருக்கும். அதனால பூச்சிகள் தாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. அப்ப பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதுக்கான வேலையும் இங்கே இல்லை, அதனால காஸ்ட் ரொம்ப கம்மியாகும்.
சரி, இப்ப நீங்க நீலகிரி மாவட்டத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் சொல்லீங்களே சார், அப்ப இந்த கம்போஸ்ட் வந்து நம்ம அங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்ல நீங்க நம்ம தயாரிக்கிற அந்த கம்போஸ்ட் நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணலாமா? நீலகிரி மாவட்டத்துல இல்லாம எல்லா மாவட்டத்திலயும் யூஸ் பண்ண முடியும். எங்களுக்கான பொறுப்பு கொடுத்திருக்கிறது வந்து குன்னூர் அண்ட் கோத்தகிரி தாலுக்குல இருக்கிற மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் எங்களோட முதல் பொறுப்பு. அதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அதை தவிர கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, வேற தஞ்சாவூர் சைட்ல இருக்கிற விவசாய மக்களா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வந்து எங்க காலேஜ்ல வந்து காமன் ஃபெசிலிட்டி சென்டர் கட்டிருக்கோம். அந்த காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ல அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்டிங்கோட மாடல் செஞ்சிருக்கோம். பொக்காஷி பிராண்ட் பவுடர் எப்படி தயாரிக்கணும்ன்ற மாடல் செஞ்சிருக்கோம். ஏரோபிக் கம்போஸ்டிங்கோட மாடலும் செஞ்சிருக்கோம். யார் வேணாலும் வந்து எங்களோட கம்போஸ்ட் வந்து பாத்துட்டு போகலாம். எல்லா இடத்துலயுமே இது யூஸ் பண்ண முடியும். நீலகிரி மாவட்டத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து எங்களுக்கான வேலையா அதை கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த குன்னூரன் கோத்தகிரி மக்களை இது மூலியமா இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்ற வேலையை கொடுத்துருக்கனால நாங்க அதை முதல்ல செய்யறோம். அடுத்த கட்டமா இத பல ஊர்களுக்கும் கொண்டு போறதுக்கான திட்டமும் இருக்கு. சார், இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்துல வந்து சாயில் ரொம்ப காம்பாக்ஷனா இருக்கும்னு சொல்லுவாங்க, இறுக்கமா இருக்கும். சோ அதனால இந்த இது நம்ம போடுறப்போ அங்க வந்து சாயில் நேச்சர் மாறுமா? ஏன்னா நம்ம இங்க இருக்க சாயில் இதுக்கும் அங்க இருக்க பிளைன்ஸ்ல இருக்க சாயிலுக்கும் ஹில்லி ஸ்டேஷன் இருக்கிற சாயிலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வரும் சார். மோஸ்ட்லி ஹில்லி ஸ்டேஷன் இருக்கிற எல்லா சாயிலுமே காம்பாக்ஷனா இறுகி போன இதுல தன்மையில தான் இருக்கும். சோ அந்த தன்மை குணத்தை இந்த கம்போஸ்டிங் மாத்துமா? அப்ப நம்ம இங்க இறுகி போகாம இருக்கிற சாயிலுக்கும் அதை போடும் போது எதையாவது ரேஷியோ மாத்தி கொடுத்து போடணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நம்ம ஏற்கனவே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்துடும் நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ன்றது நுண்ணுயிர்கள் இருக்கிற மண்ணில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே தானாகவே வந்துடும். நீங்கள் கேட்குறது வந்து காம்பாக்ஷன் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறது. காம்பாக்ஷன் அதிகமாக இருந்தால் உண்மையில் என்ன ஆகும் அப்படின்னா வேர்கள் ரொம்ப தூரம் வந்து மண்ணில் பயணிக்க முடியாது. இதுதான் அதோட ட்ராபேக். இதோட வேலையை மைக்ரோ ஆர்கானிசம் பண்ணிட்டோம், அதில் நுண்ணுயிர்களே பண்ணிடும். பாக்டீரியாக்கள் முதல்ல என்ன பண்ணுன்றதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, பாக்டீரியாக்கள் மண்ணோட சேர்ந்து வாழக்கூடியது. அது என்ன பண்ணும்னா சின்ன சின்ன மண்ணெல்லாம் சேர்த்து மைக்ரோ அக்ரிகேட்ஸ்ன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். நம்ம வீடு கட்டணும்னா நமக்கு என்ன தேவைப்படும்? கல் தேவைப்படும். கல்லெல்லாம் சேர்த்து வச்சு சிமெண்ட் கட்டணும்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும் இல்லைங்களா? அதான் ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ மண்ணில் உள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பாக்டீரியாலாம் அந்த மண்ணை சேர்த்து மைக்ரோ அக்ரிகேட்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த மைக்ரோ அக்ரிகேட்ஸ்னா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் உள்ள கல்லுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பூஞ்சைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மைக்ரோ அக்ரிகேட்ஸ் எல்லாம் சேர்த்து மேக்ரோ அக்ரிகேட்ஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கல்லெல்லாம் சேர்த்து எப்படி நம்ம வீட்டில் வந்து சிமெண்ட் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோமோ, அதே மாதிரி இந்த மைக்ரோ அக்ரிகேட்ஸ் எல்லாம் இந்த பூஞ்சைகள் என்ன பண்ணணும்னா சேர்த்து மேக்ரோ அக்ரிகேட்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி மேக்ரோ அக்ரிகேட்ஸ் கிரியேட் பண்ணும் போது காம்பாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலா கம்மி ஆயிடும். சாயில் எரோஷன் கம்மியாகும். மண் அரிப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மண் அரிப்பு ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாம வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அந்த மண்ணுக்கு வந்து ரொம்ப அதிகம், அதாவது தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான தன்மைகள் ரொம்ப அதிகமாயிடும். ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா மண்ணில் போனிச்சுனாலே தேவையற்ற தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சிரும். இந்த பாக்டீரியா ஃபங்கை வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் கொடுக்காம, அதாவது இயற்கை உரத்தை மட்டும் கொடுக்காம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அந்த மண்ணோட தன்மையை வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம் அது மூலியமா. சரி, இன்னும் நீங்க இதுல என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்கிறது உங்களோட தாட்ஸ், இன்னும் ஏதாவது ஃபியூச்சர்ல அதை ஷேர் பண்ணுங்க சார். எங்களோட குறிக்கோள் அல்லது வந்து நாங்கள் அடைய விரும்புறது என்னன்னா ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து பயாலஜிக்கல் காம்போஸ்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ இருக்கிற கம்போஸ்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதை தாண்டி அந்த கம்போஸ்டில் பாக்டீரியாக்கள் எவ்வளோ இருக்குது, பூஞ்சைகள் எவ்வளோ இருக்குது, புரோட்டோசோவாக்கள் எவ்வளோ இருக்குது, நெமட்டோட்ஸ்கள் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கறதுக்கான நிலைமை கண்டிப்பாக வரணும். ஆனால் பல லேபுகள் இந்த பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் எவ்வளோ கம்போஸ்டில் இருக்குன்றதை பார்க்கறது இல்லை. அதுக்கு பார்க்கணும்னு சொன்னாலுமே ரொம்ப செலவாகுது. ஸோ இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 1.5 to 2 years நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் நாங்கள் வந்து வெற்றி அடைவோம்னு நம்புகிறேன். ஏன்னா மிஷின் லேர்னிங் மூலிமா, அதாவது கணினியோட உதவி கொண்டு எங்களால் அந்த கம்போஸ்டில் எவ்வளோ வந்து பாக்டீரியாக்கள் இருக்குது, பூஞ்சைகள் எவ்வளோ இருக்குது, புரோட்டோசோவாக்கள் எவ்வளோ இருக்குது, நெமட்டோட்ஸ்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். மற்றபடி மண்புழுக்கள்லாம் எவ்வளோ இருக்குன்றத நம்மளாலே கண்ணால் பார்க்க முடியறது. மற்ற நுண்ணுயிர்கள்லாம் எவ்வளோ இருக்குன்றத இந்த மிஷின் லேர்னிங் உதவி கொண்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் எங்களோட முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த பயாலஜிக்கல் கம்போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை குன்னூர் அண்ட் கோத்தகிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற மிகப்பெரிய பொறுப்பை டிஎஸ்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டிங் மூலியமா நாங்கள் நீலகிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீலகிரி மக்கள் தாண்டி மற்ற விவசாய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் எங்களுடைய குறிக்கோள். சார், இப்போ நீங்க மிஷின் லேர்னிங் பத்தி சொன்னீங்க. ஸோ மிஷின் லேர்னிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ், இப்போ எல்லாம் எமர்ஜிங் ஃபீல்டாக இருக்குது சார். ஸோ அது இது எப்படி இன்டெகிரேட் பண்ணி நம்மளால் ஒரு ரிசல்ட் எடுக்க முடியுமா? மிஷின் லேர்னிங் அப்படின்றது கணினி மூலியமாக கற்றுக்கிற ஒரு விஷயம். நான் தான் கண்டுபிடிச்சன்றதுக்கான அந்த ஒரு உரிமையிலலாம் என்னால் சொல்ல முடியாது. பட் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, பல நாட்டில் இதை வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் அதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னும் பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, பட் கம்மியாக இருக்குது.
ஸோ அதை வந்து முன்னெடுத்து எப்படி மண்ணோட வளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மிஷின் லேர்னிங் ப்ராசஸை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மண்ணோட வளமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி தான் பண்ணிகிட்ருக்கிறோம். அதை பற்றி இன்னும் படிச்சுட்டு இருக்கனால 2 வருஷத்தில் அல்லது 3 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் அதை இலவசமாக கொண்டு போய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இப்போ வந்து நீங்க சொன்னதுல வந்து நிறைய நாலேஜ் கெயின் ஆச்சு சார். அதாவது எல்லாருமே இப்போ நாங்க படிச்ச வந்ததுலயுமே எங்களோட ஃபோக்கஸ் எப்படின்னா ஒரு பிளான்ட் க்ரோத்துக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், அதாவது என்பிகே பொட்டாசியம் இதுதான் மெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்லயே நாங்க இருந்திருக்கோம். ஸோ அதை தாண்டி நமக்கு மைக்ரோ ஆர்கானிசமும் தேவை. அதனால அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் பண்ணாவே ஸோ அது வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி நீங்க பேசினது வச்சு நிறைய தெரிஞ்சுட்டோம் சார். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணி கொடுத்தங்காட்டி இப்போ வந்து நிறைய புது விதமான ஆர்கானிக் முறையில தயாரிக்கிற ஒரு கம்போஸ்டிங் இதை வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி ஃபர்தரா நல்லபடியா செயல்படுத்தி ஃபர்தரா கொண்டு போய் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இது பண்ணி எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் பெனிஃபிஷியலா மாறுற மாதிரி ஒரு இதா இருக்கும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். நான் பாட்னி தான் இருந்தாலும் என்பிகே அதை தான் பேஸா வச்சு இது வரைக்கும் சாயில டெஸ்ட் பண்ணிருந்தோம். இதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது சார். ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படிங்கறது என்னோட விஷயம். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை தாண்டி மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமா நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கிடைச்சிருச்சு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கிடைச்சிருச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இதை தாண்டி பூஞ்சைகளோட உதவி கொண்டு நம்மளால உலக வெப்பமயமாதல குறைக்க முடியும் அப்படின்ற ஆராய்ச்சிகள் பல நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு தாட்டாக தான் நாங்கள் ஆனரோபிக் பொக்காஷி கம்போஸ்டே சூஸ் பண்ணணும். பூஞ்சைகள் எப்படி உலக வெப்பமயமாதல வந்து கம்மிப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் என்னன்ற கேள்வியை நான் அடுத்த கேள்வியாக கேட்பேன். ஏன்னா உலகத்திலேயே பெரிய உயிரினம் என்னன்னா ப்ளூ வேல்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அது தவறு. கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் என்ன அப்படின்னா பூஞ்சை. ஒரிகானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பூஞ்சை தான் அது வந்து உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம். அந்த பூஞ்சைகளோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர்லேருந்து அதாவது வளிமண்டலத்திலேருந்து உள்ள கார்பனை எடுத்து தன்னோட உடம்புல அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு பேர் சாயில் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த கார்பனை எடுத்து நான் தன்னுடைய உடம்புல சேமிச்சு சேமிச்சு வச்சுக்கோம். இப்போ மிகப்பெரிய பூஞ்சையானது எத்தனை வருஷம் வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 வருடம் கூட வாழ்றதுக்கான தகுதி அதுக்கு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா வளிமண்டலத்திலிருந்து இருக்கிற கார்பனை ஒரு பெரிய பூஞ்சையானது 2500 ஆண்டுகள் தன்னுடைய உடம்புக்குள்ளேயே தேக்கி வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிடும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வளிமண்டலத்துல கார்பன் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் சாயில் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். இந்த பூஞ்சை வந்து இந்த மாதிரியான தன்மை கொண்டு இருக்கிறதுனால நம்மளால உலக வெப்பமயமாதல பெருமளவு கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறத பல ஆராய்ச்சிகள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா டாக்டர் டேவிட் ஜான்சன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இதை பத்தின ரிசர்ச் வந்து பல இடத்துல நடத்திட்டு இருக்கிறாரு. அதை நம்ம ஊர்லயும் நம்ம நாட்டிலையும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு ஹெக்டர்லயே பல டன் ஆஃப் கார்பனை வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும், பூஞ்சையோட உதவி கொண்டு அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அப்போ பூஞ்சையோட உதவி கொண்டு நமக்கு இயற்கை உரம் வந்து செடிகளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம பூஞ்சையோட உதவி கொண்டு நம்மளால வந்து உலக வெப்பமயமாதலை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம ஒரு புதிய கோணத்துல இப்போ ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆராய்ச்சியான அடுத்த கட்டமாக தான் நாங்கள் என்ன பண்றோம்னா அனர்பிக் புக்காசி கம்போஸ்ட்ல பூஞ்சைகள் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்றத தேடிட்டு இருக்கிறோம். இரண்டாவதா பல விவசாயிகள் என்கிட்ட கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம்லாம் எங்களுக்கு தெரியும். இதை தவிர நீங்க வந்து பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கணும், பூஞ்சைகள் அதிகமா இருக்கணும்னு சொல்றீங்க. நாங்க சில விளைச்சலை போட போறோம், அந்த விளைச்சலுக்கு பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கணுமா அல்லது பூஞ்சைகள் அதிகமா இருக்கணுமானு எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான சாயில் டெஸ்டிங் லேபா தான் நாங்க கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா பார்த்தோம்னா இந்த காய்கறிகள், புல் வகைகள் அல்லது ஆனுவல்ஸ்னு சொல்ற செடிகள் எல்லாத்துலயுமே வந்து பாக்டீரியாக்கள் சற்று அதிகமா இருக்கிற மண்ணு தான் நல்ல உகந்த மண். அதுக்குன்னு பூஞ்சைகள் இல்லாத மண்ணுன்னு சொல்லல, பூஞ்சைகளோட கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கிற மண் வந்து சிறந்த மண். அதுவே நமக்கு மரங்கள், புது வகை செடிகள், பெரினியல்ஸ் என்ற ஒரு செடிகள் வகைகளுக்கு பாக்டீரியாக்களை விட பூஞ்சைகள் சற்று அதிகமா இருக்கிற மண் தான் சிறந்த மண். ஸோ இதை எப்படி சார் எங்களால் கொண்டு வரைக்க முடியும், எங்களோட மண்ணில் பாக்டீரியாக்கள் அதிகமாகணும்னா என்ன பண்றது, பூஞ்சிகள் அதிகமாகணும்னா என்ன பண்றதுன்னா, முதல்ல உங்களோட மண்ணில் எது கம்மியா இருக்கு எது அதிகமா இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். பூஞ்சிகள் அதிகமா இருக்கா அல்லது பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும். பாக்டீரியாக்கள் அதிகமா இருந்ததுன்னா பூஞ்சிகள் அதிகப்படுத்தணும், பூஞ்சிகள் அதிகமா இருந்துச்சுன்னா பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தணும். பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன் வேஸ்ட், நம்ம பச்சை கழிவுகள் எல்லாமே வந்து பாக்டீரியாக்கள் உண்ணக்கூடியவை. அதை நீங்க மண்ணில் போட்டீங்க அப்படின்னா அல்லது அது மூலியமா கம்போஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா பாக்டீரியாக்கள் உங்களோட மண்ணில் அதிகமாகும். இது மூலியமா காய்கறிகள், புல் வகைகள், ஆனுவல்ஸ் அப்படின்ற செடிகள் எல்லாமே வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதுவே உங்க செடியில வந்து பாக்டீரியாக்கள் ஏற்கனவே அதிகமா இருக்கு, பூஞ்சைகள் கம்மியா இருக்குன்ற பட்சத்துல நீங்க பூஞ்சைகளை அதிகப்படுத்தணும். பூஞ்சைகளை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா,
பிரவுன் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மரத்தூள்கள் அல்லது இந்த காய்ந்த இலைகள், தினசரி யூஸ் பண்ற பேப்பர், இது மூலியமா பூஞ்சிகள் அதிகமாகும். இந்த பூஞ்சிகளை அதிகப்படுத்துற கம்போஸ்டோ அல்லது அந்த இந்த கழிவுகளை கொண்டு போய் மண்ணில் போட்டோம் அப்படின்னா பூஞ்சிகள் அதிகமாகும். இது மூலியமா நமக்கு மரங்கள், புதர் வகைகள், அப்புறம் பெரினியல்ஸ்னு சொல்ற செடிகள் இதெல்லாம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து விளைச்சல்கள் அதிகமாகும், விளைச்சல் மட்டும் அதிகமா இல்லாம களைகள் கம்மியாகும், பூச்சிகள் தாக்குறதும் கம்மியாகும். ஸோ இதுதான் நான் விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு பல இடத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்மை செய்யக்கூடிய பூஞ்சைகள் அண்ட் பாக்டீரியாக்கள் பல வகைகள் இருக்கு, என்னால் எண்ணிட்டு சொல்ல முடியாது. பட் முக்கியமான ஒரு பூஞ்சைகள் பார்த்தோம்னா மைக்ரோஐசல் ஃபங்கை. இந்த ஃபங்கையை பற்றி நமக்கு பெரிய புரிதல் இல்லாமல் இருக்கு. ஆனால் வெளிநாட்டில் இப்போ மைக்ரோஐசல் ஃபங்கைக்குன்னு தனியாக ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க அதில் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோஐசல் ஃபங்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, பல நூற்றாண்டு காலம் முன்னாடி செடிகளும் மைக்ரோஐசல் ஃபங்கையும் ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிடுச்சுங்க. இப்போ செடியோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா பல தூரம் தன்னால் வந்து டிராவல் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப சின்னதான இடத்துல வந்து தன்னால் டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் இந்த மைக்ரோஐசல் ஃபங்கைன்றது ரொம்ப த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த த்ரெட் மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுன்னா, செடியோட ரூட்ல ஒன்று உள்ள போயிடும், அல்லது ரூட்டோட பாம்பு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிக்கும். இப்போ இந்த செடி என்ன பண்ணுன்னா, தன்னால போட்டோசிந்தசிஸ் மூலமா கிரியேட் பண்ண அந்த சர்க்கரையை இந்த மைக்ரோஐசல் ஃபங்கைக்கு கொடுக்கும். அந்த மைக்ரோஐசல் ஃபங்கை இந்த செடியிலேருந்து இருக்கிற சர்க்கரையை சாப்பிட்டுரும். இந்த மைக்ரோஐசல் ஃபங்கை திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு நீ சர்க்கரையை கொடுத்துட்ட நல்லது, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா, மண்ணில் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இடத்துலலாம் கால்சியம் பொட்டாசியம் நைட்ரஜன்லாம் தேங்கி தேங்கி இருக்குதோ அதெல்லாம் என்னோட த்ரெட் மூலியமா எடுத்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். நான் உனக்கு சர்க்கரையை தரேன், எனக்கு அதுக்கு பதிலாக நீ வந்து மண்ணில் இருக்கிற பல இடத்துல இருக்கிற பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சின்ன சின்ன சத்துக்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே வந்து பிணைஞ்சு வேலை செய்யும். இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் லிங்கேஜ். நான் உனக்கு சர்க்கரையை தரேன், நீ எனக்கு வந்து நியூட்ரியன்ஸ் எத்தா அப்படின்றது. இந்த மைக்ரோஐசல் ஃபங்கைன்ற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டு காலமாக நமக்கு இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ரசாயன உடைகளை போட்டு இந்த மைக்ரோஐசல் ஃபங்கையை நம்ம சிதைச்சிட்டோம். அது ஈஸியாக உடையக்கூடிய தன்மை உடையவை. அதனால வந்து இந்த டில்லிங்னு சொல்லக்கூடிய டிராக்டரை போட்டு நம்ம கீறதுனாலேயோ அல்லது வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ரசாயன உரங்களை போடுறதுனாலேயே இந்த பூஞ்சை வகைகள்லாம் இறந்து போயிடுச்சு. திரும்ப அதை கொண்டு வரணும், திரும்ப அதை கொண்டு வந்து மண் வளத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அது மூலியமாக நல்ல செடிகளை கொண்டு வரணும். நல்ல செடிகள் வந்துச்சு அப்படின்னா அது மூலியமாக நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் நமக்கு கிடைக்கும், அது மூலமா நமக்கும் நல்ல உணவு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவரை அனரோபிக் பொக்காஷி கம்போஸ்டிங் குறித்து கிரைஸ்ட் தி கிங் பொறியியல் கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறை உதவி பேராசிரியர் டி சித்தார்த்தன் மற்றும் ஆராய்ச்சி மாணவிகள் எஸ் மேகாஸ்ரீ, ஜி ஹரணிஸ்ரீ ஆகியோர் பங்கு பெற்ற கலந்துரையாடல் இடம்பெற்றது.